வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இலவச சட்டாலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து, சமூகத்தில் வந்து உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது சராசரியான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது சாதாரண குடிமகன்கள் யார் ஒருவர் மீதும் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் பிற மனிதர்கள் வந்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்தால் அவர்களுக்கு எதிராக சட்டரீதியான நடவடிக்கை எடுத்து அதற்குண்டான இழப்பீட்டை பாதிக்கப்பட்டவர்கள் பெறலாம். இது குறித்து தான் இந்த காணொளியில் பார்க்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, சமீபத்தில் வந்து இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமாக தனபால் என்ற ஒரு நபர் வந்து அஇஅதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களை வந்து அவதூறாக பேசினார். இது குறித்து அந்த தனபால் பேசியது வந்து சமூக வலைதளங்களில் வந்து அனைவருக்கும் வந்தது, அனைவரும் வந்து பார்த்தீர்கள். இருந்தபோதிலும் அந்த கருத்துக்களை, தவறான கருத்துக்களை இதுபோன்று பொதுவெளியில் வந்து பகிர்வதனால் சமூகத்திலே உயரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபருக்கு மிகுந்த களங்கம் ஏற்படுகிறது, அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுகிறது என்ற காரணத்தினாலே இதுபோன்ற பொய்யான கருத்துக்களை பரப்புவதை தடை விதிக்கும் நோக்கத்தின் அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருந்த காவலாளியை கொலை செய்துவிட்டு அந்த கோடநாடு பங்களாவில் இருந்த பொருட்களை வந்து கொள்ளையடித்ததாக வழக்கு. அந்த வழக்கில் வந்து குற்றவாளியாக கைது செய்யப்பட்டு இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா கனகராஜ் என்ற ஒரு நபர். அவர் தான் அந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருக்கிறார். அவர் வந்து இந்த வழக்கு நடந்து வரும் வேளையில் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா விபத்தில் இறந்து விடுகிறார். விபத்தில் இறந்த பிறகு தற்போது அந்த கனகராஜுடைய சகோதரர் தனபால் என்ற நபர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை வந்து இந்த வழக்கில் வந்து சம்பந்தப்படுத்தி அவதூறான கருத்துக்களை வந்து பரப்பியதாக தெரிய வருகிறது. இதனால் அவருக்கு வந்து தடை விதிக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த இருதரப்பு நீதிமன்றத்தில் வந்து இருதரப்பு விசாரணையும் விசாரித்தறிந்த நீதிபதிகள் இதற்கு முன்பாகவே அவர் பேசுவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தார்கள். அதாவது தனபால் என்பவர் இந்த வழக்கு குறித்து இதற்கு மேலும் வந்து பேசக்கூடாது என்பதற்காக தடை விதித்து, இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்த நிலையில், மேலும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அந்த தனபால் என்பவர் இதுபோன்ற அவதூறான கருத்துக்களை உயரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக பேசக்கூடாது என்று நிரந்தர தடை விதித்து உத்தரவு பிறப்பித்தோடு மட்டுமல்லாமல் இது சம்பந்தமான ஆவணங்களை வந்து தாக்கல் செய்ய அடுத்து வழக்கு விசாரணையை அடுத்த வாய்தாவுக்கு வந்து தள்ளி வைத்திருக்கிறார்கள். இந்த காணொலியை எதற்காக நாம் பதிவிடுகிறோம் என்றால், பொதுவாக சமூகத்தில் வந்து உயரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அல்லது வந்து நடுத்தர அல்லது பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களும் பொருளாதார ரீதியாக, மேலும் வந்து மக்கள் செல்வாக்குடைய அல்லது சாதாரண மனிதர்கள் அல்லது சாதாரண குடிமகனாக இருக்கக்கூடிய அனைத்து ஏனைய நபர்களுக்கும் சட்டம் பொதுவானதாக இருக்கிறது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நபர் மற்றொரு நபருடைய நற்பெயருக்கு, அவர் சமூகத்திலே அவருக்கு இருக்கும் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் வந்து அவதூறான கருத்துக்களை வந்து பொதுவெளியிலோ அல்லது ஏதாவது ஊடகங்களிலோ வந்து தெரிவிப்பதை வந்து தடுக்கும் பொருட்டு இவ்வாறு சட்டங்கள் வடிந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 499 மற்றும் 500 பிரிவுகள் வந்து அவதூறு செய்வதை வந்து தடை செய்யும் விதத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விதமான வழக்குகள், இது போன்ற ஒரு நபரை மற்றொருவர் வந்து அவதூறாக பேசியதுக்கு பல்வேறு விதமான வழக்குகள் பதியப்பட்டு இன்றளவும் வந்து நடைமுறையில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் ஒரு நபர் வந்து மற்ற நபர்களை வந்து குறிப்பிட்டு பேசுகின்ற பொழுது அவருடைய பெயருக்கு எந்த விதத்திலும் களங்கத்தை ஏற்படுத்தாத விதத்தில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அப்போ தான் வந்து அந்த நிலைப்பாடு, சட்டத்தின் நோக்கம் வந்து பின்பற்றப்படுவதாக இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, தம் வரம்பு மீறி பிற நபர்களை வந்து அவர்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதத்தில் கருத்துக்களை தெரிவித்தால் சட்டம் அவர்களுக்கு எதிராக பாயும். மேலும் அந்த நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்திய நபர் பாதிக்கப்பட்ட நபருக்கு இழப்பீடு வழங்கவும் வந்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும். அப்போ அந்த பாதிக்கப்பட்ட நபர் யார் வந்து களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுனாங்களோ அவர்களுக்கு எதிராக வந்து நஷ்டஈடு வழக்கு தாக்கல் செய்தும் உரிய நஷ்டஈடை பெறலாம். இந்த வழக்கில் கூட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1,10,00,000 ரூபாய் அந்த தனபால் வந்து தர வேண்டும் என்று இந்த வழக்கில் வந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே
எந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் பிற நபர்களை வந்து அவர்களின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் விதத்தில் பேசுவ பொழுது சட்டம் தன் நிலைப்பாட்டை வந்து எடுக்கும் சூழல் இருக்கிறது. ஆகவே மக்களிடையே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான அடிப்படை கோட்பாடுகளை பரவலாக்க வேண்டும், சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகளை நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பதிவு செய்கிறோம். மேலும் இந்த காணொலியில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா இந்த லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த வீடியோக்கள் மற்றும் அவ்வப்போது வருகின்ற நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன். நன்றி, வணக்கம்.